ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன்ல இருந்து பார்க்கலாம் சாதனா வந்துச்சு காலையிலே தக்காளி சட்னி அப்புறம் இட்லி இட்லி செஞ்சிட்டு இருக்கா ஏன்னா காலை தண்ணி வந்தனால நான் வந்து தண்ணி பிடிக்கணும் அதனால வந்து சாதனா வந்து டிஃபன் செஞ்சிட்டு இருக்கா இந்த டிஃபன் இந்த இட்லி வந்து ரஞ்சித் மாமாவுக்கு கட்டுறாங்க ரஞ்சித் மாமாவும் வனிதா சித்தியும் வந்து கடையில இருக்காங்க காலையில அவங்க கடை திறக்க போயிருவாங்க அதனால அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு தக்காளி சட்னி இட்லி கட்டிட்டு இருக்காங்க இப்ப அம்மு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க எங்க அம்மா சித்தி வந்துட்டு காலையில 6 மணி 5 மணி போல போனாங்கன்னா நைட்டு தான் வராங்க அதனால அம்மா இங்க கூட தான் இருக்கு அதனால இப்ப வந்து உங்க அம்மாவை பார்க்க போறாங்க அம்மா எங்க அம்மா போற அம்மா பார்க்க எங்க போற அம்மா பார்க்க கடைக்கு போற யார் கடைக்கு போறீங்க எஞ்சி கடைக்கு என்ன கையில வச்சிருக்கீங்க நான் போன் வச்சிருக்கேன் என்ன பண்ண போறீங்க போன் வச்சு நான் டிக்டாக் டிக்டாக் பண்ண போறியா என்ன படுக்கு டிக்டாக் பண்ண போறீங்க தங்கமா தங்காச்சி மூணு தாச்சாச்சி அப்புறம் இன்னொரு என்ன பட்டு சரி நான் புடிச்சுக்கிறேன் டிக்டாக் பண்றியா ம் கொண்டா அக்கா ஃபோன் பிடிச்சிக்க டிக்டாக் பண்ணு இங்கே திரும்பி பண்ண பண்ணு தங்கம்மா தங்காச்சி மூணு தாச்சாச்சி வேற என்ன பண்ணேனோ சேண்டா ஒண்ணா நீயே செல்ஃபி எடுத்துக்கோ அம்மா அக்கா சமையல் பண்ண சொல்லு வீடியோ எடு சானக்கா சமையல் பண்ண சொல்லு சமையல் பண்றா என்ன சொல்ல நானு நன்றி வணக்கம் சொன்னா சே நன்றி வணக்கம் யார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும் கூடவே பெல் பட்டன் பண்ணே கூடவே பெல் பட்டன் பிரஸ் அப்ப என்ன சாமி சொல்லணும் சிக்கன் வந்து செஞ்சிச்சு செஞ்சிச்சு வேல் போடுறோம் ஓகே காய வச்சினா இப்படி வேக சிக்கன் வெந்திருச்சு இப்படி காய வச்சி இப்படி போடணும் அப்படிதானயா அப்புறம் என்ன சிக்கனுக்கு என்னென்ன தூள் போடுவாங்க மஞ்சள் தூள் அப்புறம் வேற என்ன தூள் போடுவாங்க தூள் போடுவாங்க ரெண்டு மஞ்சள் தூள் ரெண்டு மஞ்சள் தூள் வேற சரி ஓகே அம்மா எல்லாம் சாப்பிடுவாங்க சொல்லு எல்லாம் சாப்பிடுவாங்க சரி அம்மா நீ போய் அம்மாக்கு டிஃபன் கொடுத்துட்டு வரியா அம்மாட வந்து வந்துட்டு வரியா ஓகே அண்ணா பை சொல்ல எல்லாத்துக்கும் அம்மா அக்காக்குல சாமா அக்காக்கு பீகா அக்காக்குல என்ன தீனி வாங்கிட்டு வர சாமா தீனி வாங்கிட்டு வந்த பீகா தீனி வாங்கி என்ன தீனி வாங்கிட்டு வர சாமி என்ன தீனி வாங்கிட்டு வர அக்காக்கு எனக்கு சிப்ஸ் சிப்ஸா எத்தனை சிப்ஸ் ஏன் பேர் என்ன அம்மா அம்மா என் பேர் என்ன அம்மா என் பேர் என்ன அக்கா பேர் என்ன பீகா என் பேர் என்னயா தானா அந்த தானா பேர் என்ன ஏ காடுது சரி வா போலாம் பை சொல்லு பை இந்த கருப்புல வந்துட்டு இங்க பக்கத்து வீட்ல பெரியமா வீட்ல வந்து கருப்புல மரம் வச்சிருக்காங்க அதனால நாங்க அவங்க கிட்ட வாங்கி கடைக்கு கொடுக்கறோம் அவங்க வீட்ல நிறைய இருக்குன்னு சொன்னாங்க அதனால அவங்க கிட்ட வாங்கி கொடுக்கறோம் போய் வந்தா கிளம்பியாச்சு மார்க்கெட்டே கிளம்பி கடை கிளம்பியாச்சு வீட்டுல கிளம்பி மூஞ்ச பாய் அம்மா பாய் அக்கா வரும்போது வாங்கிட்டு வா தீனி வாங்கிட்டு வா பாய் அப்புறம் வந்து காலையில் தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு இப்போ வந்து ஒரு பேரலுக்கு ரெண்டு பேரல் ஆயிடுச்சு தண்ணி கம்மியாக இருக்கனால அது வந்து ரஞ்சித் மாமா கடையில் மாவுக்காக யூஸ் பண்ணது அதனால இப்போதைக்கு மாமா மாவு ஆட்டுற வர வந்துட்டு தண்ணி பேரல் இங்கே பிடிச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பேரல் அப்புறம் வந்து மழைனால அந்த முருங்கை சாரி மாங்கன்று வந்து நல்லா துளுத்து வருது பாருங்க நல்லா துளுத்து வந்துருச்சு அதுலேயே வந்துட்டு இப்போ மாங்காய் மாங்கொட்டையெல்லாம் சாப்பிட்டு போடுறோமா அதனால அங்கே ஒரு கண்ணு வந்துருச்சு அப்புறம் இங்கின ஒரு கண்ணு இப்போ தான் உள்ளே இருக்கு அது ஆடு கடிக்காதனால தப்பிச்சிச்சு ஆடு கடிச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அங்கே ரெண்டு இது ஒன்று மொத்தம் மூணு மாமரம் வாங்க கீழே ரெண்டு கண்ணு வரும் இனிமேல் தான் இதில் வந்து இப்போ தான் வந்து முளைச்சிட்ருக்கு இங்க சித்தி வந்துட்டு வேலைக்கு போறாங்க எதுக்கு சித்தி அது இந்த அந்த தழும்புக்கு தாயா அந்த அதிர்ச்சி மாதிரி வந்து அதெல்லாம் அரைச்சி வைக்கணுமா வேற என்ன பண்ணுவோம் இது வெங்காயம் மட்டும் ஒன்று போடு ம் சரி சித்தி வெங்காயம் மட்டும் போட்டு அரைச்சி வைக்கிறேன் எங்க சித்தி வந்து 100 நாள் வேலைக்கு போறாங்க இல்ல இல்ல எள்ளுக்காக வரேன் சித்தி நல்ல நாட்டு வரலையா எள்ளு எள்ளுக்கு என்ன வேலைக்கு போறியா சரி சரி போய்டா நான் 100 நாள் வேலைக்கு போறேன் நினைச்சேன் இல்ல 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 அம்மா தான் திட்டுது 100 நாள் வேலைக்கு போசலையா இல்ல அங்க போசலையா அந்த ஆளு வேற ஆளு
எங்கள் சித்தி வந்து இதை அரைச்சி வைக்க சொல்லி அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா ஏதோ கை கப்பணுமா, அதனால அது என்ன செடி என்னன்னு தெரியல. நான் என்னன்னு தெரிஞ்சு அப்புறம் கேட்டு சொல்கிறேன். இங்கே உள்ளவங்களாம் வந்துட்டு என்னதான் வந்துட்டு வீட்டை பார்த்துக்க சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாரும் வந்து வேலைக்கு போகிறாங்க. அதனால் வந்து நான் தான் வந்து வீடு ஆடு மாடு எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எனக்கு அந்த வேலை வீட்டில் இருக்கனால. அப்புறம் வந்துட்டு மருங்க முளைச்சி வந்துருச்சு, மழைனால வந்துட்டு ஃபுல்லாக முளைச்சிருச்சு, இங்கேயே முளைச்சிக்கிட்டு இருக்கு. முருங்க கண்ண முளைச்சிச்சு. எல்லா செடியுமே காட்டிட்டேன், ஆனால் இந்த சீத்தா கண்டு வந்துட்டு இப்போ தான் வீட்டில் வச்சுருக்காங்க, இன்னும் வரல. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கனகாமரம், அம்மா ஃப்ரெண்டு அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க, அதை வச்சுருக்காங்க, இப்போ தான் வந்துட்டு நல்லா முளைச்சி வருது. அம்மா வந்துட்டு 100 நாள் வேலைக்கு கிளம்புறதுக்காக கடையிலேருந்து வந்து அர்ஜெண்டாக சாப்பிட்டுருக்காங்க இட்லி. ஆ அனைவருக்கும் வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்ப சாதம் வந்து நின்று சாப்பிட்டுருக்காங்க, ஏன்னு கேளுங்களேன், சாதம் ஏன் சாப்பிட்றேன். ஏன்னா ரேஷன் கடைக்கு போகணும், இப்போ வந்து சரியா வந்து ஜாமான் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறது இல்லை, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை கொடுக்குறாங்க. அதனால இப்போ போய் சீக்கிரமாக போய் நின்று வாங்கினாதான் வாங்கிட்டு வர்றதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும் கூட்டத்தில் நின்று வாங்க. கூப்பிடுறதுக்கு கோகுல் வந்துட்டான். கோகுல கோகுல் சாத்தியா வீட்டுக்கு குரங்கு வந்துருக்குங்க, கத்துதுக்கு பாருங்க. சந்தோஷத்தை பாருங்க, ஐயோ மரத்துல ஏறுது குரங்கு. வீட்டுல இந்த மாதுளை பழம் தக்காளி எல்லாம் போட்டு சாப்பிடுது. அழகா சாப்பிடுது. தக்காளி கொடுத்தாங்க, தக்காளி தூக்கி போட்டு மாதுளை பழத்தை விட்டு சாப்பிட்டு இருக்கு. கோகுல வீட்டுல என்ன மாதுளை பழம் இருக்கான்னு பத்தி எடுத்து போறா. வாழைப்பழம் இருக்கான்னு பாரு வீட்டுல. பசங்களாம் வந்துட்டு பாக்குறானுங்க. தம்பி சும்மா இருங்கடா, கேரட் சாப்பிடுறாங்க. இப்ப ம்
உங்களுக்கு கோட்டை ராமா ராமா நான் வந்து இப்ப ஜாமான் வாங்க போறேன் இந்த சீட் கொடுத்தாதான் வந்து ஜாமான் தருவாங்க அதனால நான் ரேஷன் கடை கிளம்பிட்டேன் ஆச்சு ஒரு சின்ன கோழி வந்துட்டு ரொம்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முட்டை விடுது அந்த கோழி எங்கே முட்டை விடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு இடையில நான் சும்மா தான் உட்காருதுன்னு நினச்சேன் அதை கொத் முட்டையை தூக்குறதுக்கு காக்கா வந்துருச்சு அதுங்களே இன்னைக்கு நான் வந்துட்டேன் எனக்கு கோழி முட்டை எதில் தூக்கி போட்டிருக்குன்னு சின்ன முட்டை எப்பொழுதும் வந்துட்டு கோழி போட்டுச்சுன்னா அது வந்து சின்ன முட்டையாக தான் போடும் அடுத்தடுத்து தான் பெரிய முட்டை இதான் ஃபஸ்ட்டு முட்டை இது வந்து நம்ம வீட்டில் சின்ன கோழி குஞ்சிலேருந்தே வந்தது இது முட்டை போட்டுருச்சு இன்னைக்கு மறுத்துனா மழை நாளாக நல்லா வந்துடுச்சு நான் முட்டையை தூக்கிட்டு வந்துட்டு காக்கா போய் முட்டையை தேடுது பாருங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு என்னன்னா நான் வந்து ரெண்டாவதா வந்து பை போட்டிருந்ததுனால சீக்கிரம் வாங்கிட்டோம் அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துட்டான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மூணு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ரெண்டு காடு கதிர் வீட்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பச்சரிசி பச்சரிசி எதுக்குன்னா அம்மா வந்து வடகம் போடுறதுக்காக பச்சரிசி அப்புறம் இது ரேஷன் அரிசி புழுங்கரிசி இதுவும் அரிசி தான் அதுக்கப்புறம் இது வந்து கோதுமை போட்டாங்க இதில் தான் நாங்கள் வந்து சப்பாத்திக்கு செய்வோம் அதுக்காக கோதுமை சர்க்கரை பருப்பு அப்புறம் எண்ணெய் ரேஷன் கார்டு அவங்களோட கோகுலு பார்த்தீங்கன்னா மூணாவதா எனக்கு எடுத்தது அதனால கோகுலும் வாங்கி கோகுல் வீட்லேயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க கீழே போடுறாங்க கதிரே எல்லாத்துக்கு ஒரு ஹாய் சொல்லு கதிரே ஹாய் நல்லா சொல்லுடா ஹாய் நீ ஒரு ஹாய் சொல்லு தம்பி இதுல உன்னோட பருப்பு எண்ணெய் இருக்கு சக்கரை இது 2 கிலோ இந்த இதுல இருக்கதா 1 கிலோ சக்கரை அரிசி வந்து இருக்கு தம்பி கொட்டி நம்ம எடுத்துப்போ அரிசி நான் வந்து எடுத்துக்கோ காடு இந்த தரேன் உங்களுக்கு உரிய பருப்பு என்ன புழுங்கரிசி தான் நிறைய இருக்கு ஆனா புழுங்கரிசியும் பரவாயில்ல புழுங்கரிசியும் அது மாதிரி கருப்பு இதெல்லாம் எதுமே இல்ல நல்லா இருக்கு அரிசி நல்லா இருக்கு நல்லா இருக்கு வெச்சிட்டு சமைச்சோம்னா நல்லா இருக்கு நல்லா இருக்கு கோதுமை உங்க முங்கயா கோதுமை நான் இங்க எடுத்துக்கறேன் நான் பண்ணு அம்மி கூட நீ கதிர வீட்டுக்கு இதுதான் ஜீர் உனக்கு போ என்ன ரெசிபியா ஆமா கடையில குடுத்துட்ட ஜாமான் அப்புறம் வந்துட்டு நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வந்துட்டு ஆனந்தம் வந்தோடனே இதை நீ சாப்பிட்டு போறியாங்கன்னு சொல்லி எனக்கு தனியா கொடுத்துட்டாரு மீதி எல்லாம் வந்துட்டு நெல்லிக்காய் வீட்டுக்கு அம்மா என்ன அம்மா பண்ற உளுந்துருவாமே உளுந்தா மட்டும் எனக்கு தீன் இல்லைன்ட்டு பேசாதப்போ அம்மாட்ட காசு இல்லைன்ட்டாங்களா அக்காவுக்கு தீனி வாங்குறதுக்கா எனக்கு தீனி வேணும் போ அம்மா அக்கா ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு பாருமோ அங்க பாரு வாங்கி தெரியா அக்காக்கு வாங்கி தெரியா ஓகே டன் தீக்கடை கஜடாக்கு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மைதா எடுத்திருக்கேன் அளவு பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் 2.5 கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பால் 1 கப்பு வந்து ரவா எடுத்திருக்கேன் 1 கப்பு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் 2 ஏலக்காய் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய்
வீட்டில் சமைக்கிற எண்ணெய் தான். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு, ரெண்டு முட்டை. இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை கொட்டிக்கிறேன். சர்க்கரை, ரெண்டு ஏலக்காய், இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் நேவாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரையை வந்து நல்லா நேவாக அடிச்சிட்டேன். இப்போ வந்து முட்டையும் போட்டு ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு முட்டையும் சர்க்கரையும் போட்டு மறுபடியும் நான் வந்து நல்லா ஓட்டி மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா வந்து அரைச்சிட்டேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்தது வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க மைதா மாவை சேர்த்துக்கிறேன். மைதா மாவை சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ரெண்டையும் வந்து நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மூணையும் பார்த்தீங்கன்னா ரவா, மைதா மாவை, உப்பு மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க முட்டை, சக்கரை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து இப்போ இதில் போட்டு நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதையும் வந்து ஃபஸ்ட்டு அந்த மைதா மாவோட அந்த முட்டை சக்கரை எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னும் வந்து தண்ணி சேர்க்கல. அந்த முட்டை வந்து அடித்ததுலேயே வந்து நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இன்னும் வந்து மாவு வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து எல்லாம் ஒன்று சேரணும் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக வந்து நான் வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நான் வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா மாவு வந்து ஊறி இருக்கு. இப்போ இதை நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நான் வந்து உருட்டிக்கிறேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கோடெல்லாம் அவ்வளோக்கா இல்லாத அளவுக்கு, அந்த வெடிப்பு இந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா உருட்டிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவும் இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் நான் வந்து உருட்டிட்டேன். இப்போ நான் வந்து கஜராவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு உருண்டையை எடுத்து வச்சு நல்லா உருட்டி இருக்கத இப்போ இது மாதிரி ஒரு கத்தி எடுத்து இது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கையில் ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு இது எதுக்குன்னா வந்து மாவு வந்து வெளியில் வெந்துடும், உள்ளுக்குள்ளே வந்து வேகாது, ரொம்பவும் மொத்தமாக இருந்தால். அதுக்காக இப்படி வந்து கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரியே எல்லா உருண்டையும் எடுத்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கோடு கிழிச்சிக்கிறேன். கத்தியால் வந்து நடுவில் கோடு போட்டுக்கிறேன். அப்படின்னா நான் வந்து கஜடா வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நான் வந்து எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா நான் வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து வெளியில் வேகும், உள்ளே வேகாது. அதனால் வந்து எடுத்து வச்சுருக்கா கஜடாவை சேர்த்துக்கிறேன். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா கலர் மாறி நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து பிரட்டி போட்டுக்கிறேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே வேணும், அதுக்காக நான் வந்து சிம்மிலே வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒன் சைடு பிரட்டி போட்டுக்கிறேன். இந்த சைடு வந்து நல்லா வேகட்டும்.
நல்லா வந்து பாத்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ நான் வந்து கஜடா வந்து எடுத்துக்கிறேன். சிம்லேயே தான் பண்ணும். ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஏற்றக்கூடாது. என்ன நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து வேகும். அப்போ தான் இல்லைன்னா வந்து மேலே மட்டும் வந்திருக்கும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு போட்டிருக்கேன். இந்த கோடு போட்டனால தான் உள்ளுக்குள்ளே வந்து சீக்கிரமாக வேகும். அதுக்காக இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன் கஜரா. இப்போ வந்து அடுத்ததையும் வந்து நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததையும் வந்து போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா. அதுவும் வந்து சிம்மிலே தான் வச்சுருக்கேன். கஜரா பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து கோகுல்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க கொடுக்குறேன். கஜராவுக்கு வந்து இனிப்பு வந்து சரிசமமாக இருக்கக்கூடாது, அரை சக்கரையாக இருந்தால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து கோகுல் கிட்ட கொடுக்குறேன். கோகுலின் தாயா டீ கடையில் சாப்பிட்றதுக்கப்புறம் இருக்கு கஜரா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.